கோவையில் வாக்கு எண்ணிக்கை மையமான ஜேசிடி கல்லூரியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் கோவை தெற்கு தொகுதியின் வேட்பாளருமான கமல்ஹாசன் வந்து வாக்கு பெட்டிகளை அறையில் வைக்கக்கூடிய பணிகளை பார்வையிடுகிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய கோவை மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, விவரம் என்ன? தேவா, கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவாகக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே தடாகம் சாலையில் இருக்கக்கூடிய ஜிசிடி கல்லூரி வளாகத்தில் வைக்கப்படுகிறது. இதற்கான நேற்று 7 மணிக்கு துவங்கிய இந்த பணியானது தற்போது வரை அந்த பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் மையத்தில் முகாமிட்டு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவரும் கோவை தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளருமான கமல்ஹாசன் தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இந்த ஜிசிடி கல்லூரி வளாகத்திற்கு வந்திருக்கிறார். அதுக்கு அந்த பணிகள், இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அடுக்கி வைக்கக்கூடிய பணிகளை வேட்பாளர் என்ற முறையிலும் கட்சித் தலைவர் என்ற முறையிலும் அதை நேரடியாக அவர் பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறார். கல்லூரி வளாகத்தில் வைத்திருக்கக்கூடிய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கக்கூடிய அறைகளை நேரில் சென்று கமல்ஹாசன் பார்வையிட்டார். இதேபோன்று மற்ற தொகுதிகளும் கட்சித் தலைவர் என்ற முறையில் அந்த மற்ற பகுதியில் வைத்திருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எவ்வாறு வைக்கப்படுகிறது, எவ்வாறு பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது என்பது குறித்தான தகவல்களை அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து சுமார் 15 நிமிடம் அந்த வளாகத்தில் இருந்த கமல்ஹாசன் தற்போது கிளம்பி சென்றிருக்கிறார். கமல்ஹாசனுடன் சிங்கநல்லூர் தொகுதியினுடைய வேட்பாளரும் அக்கட்சியினுடைய துணைத் தலைவருமான மகேந்திரனும் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இடத்தை பார்வையிடுவதற்காக வந்திருந்தார். 15 நிமிடத்துக்கு மேலாக இந்த பகுதிகளை பார்வையிட்டு அரசு தரப்பில் செய்திருக்கூடிய ஏற்பாடுகளை பார்த்த பின்னர் அவர்கள் இருவரும் தற்போது கிளம்பி சென்றிருக்கிறார்கள். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பெட்டிகள் சென்னையில் 3 கல்லூரிகளில் வைக்கப்பட்டுள்ளன. அதற்காக செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை தருவதற்காக நேரலில் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரகுவரன். அவரிடம் பேசலாம். ரகுவரன், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, எந்த அளவிற்கு போலீசார் அல்லது பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளின் கட்டுக்குள் அந்த பகுதி கொண்டு வரப்பட்டிருக்கிறது? சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. 16 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்கு பெட்டிகள் வந்து 3 கல்லூரிகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய கல்லூரி பார்த்திங்கன்னா ராணிமேரி கல்லூரி. இந்த ராணிமேரி கல்லூரியில் வட சென்னை தொடர்புடைய பெரம்பூர், குளத்தூர், வில்லிவாக்கம், ஆயிரம் விளக்கு, எழும்பூர், அண்ணாநகர் பகுதி கூட்டப்பட்ட பகுதிகள் வந்து லயோரா கல்லூரியிலும், நம்ம இருக்கக்கூடிய இந்த ராணிமேரி கல்லூரியில் பார்த்திங்கன்னா சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, துறைமுகம், ஆர்கே நகர், திருவிக்க நகர், ராயபுரம் பகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பெட்டிகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய 14,276 வாக்குப்பெட்டிகளும் இந்த 3 கல்லூரிகளிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், தமிழக காவல்துறை அதிகாரிகளும் மத்திய பாதுகாப்பு படையை சேர்ந்த அதிகாரிகளும் தற்போது காவல் பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. 3 முறைகளில் சுழற்சி முறையில் இந்த பாதுகாப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ரகுவரன், கிட்டத்தட்ட 1 மாத அளவிற்கு இந்த பெட்டிகளை அவர்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு எல்இடி திரைகளும் வெளியில் வைக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் கண்காணிப்பதற்கு கட்சிகளை சார்ந்தவர்களும் அனுமதிக்கப்படுவார்களா? அந்தந்த கட்சியினுடைய பிரதிநிதிகளும் சுழற்சி முறையில் வந்து அனுமதி பெற்ற அந்த கட்சி பிரதிநிதிகள் வந்து பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாக்குப்பெட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற வாக்கு மையங்கள் அந்த அனைத்து மையங்களிலும் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராக்கள் போட்டு ஏற்கனவே கண்காணிப்பு பணிகளும் தொடங்கியிருக்கின்றன. அந்த இடத்தையும் அந்த கட்சி பிரதிநிதிகள் நேரில் வந்து பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரகுவர். சென்னை வேளச்சேரியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்ல முயன்ற சென்னை மாநகராட்சி ஊழியர்களை நேற்று பொதுமக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இந்த விவகாரத்தில் அந்த பகுதியில் மறு வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் இது தொடர்பான கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர்
வினோத். வினோத், இதனுடைய விவரம் என்ன? அந்த மாநகராட்சி ஊழியர்கள் ஏன் இருசக்கர வாகனத்தில் கொண்டு போனாங்க? அதனுடைய பின்னணி என்ன? அது பயன்படுத்தப்படாத மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விளக்கம் சொல்லியிருந்தாலும் கூட இதனுடைய முழு பின்னணி தற்போது வெளியாகியிருக்கா? தேவப்பிரியம், நேற்று காலை தொடங்கிய வாக்குப்பதிவு நேற்று மாலை 7 மணியோடு வேளச்சேரி பகுதியில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து வேளச்சேரி டான்சி நகரில் பாகமெண் 92 வாக்குப்பதிவு நடைபெற்ற இடத்திலிருந்து ஒரு தனிநபர் இருசக்கர வாகனத்தில் வாக்காளர் பெயர் மற்றும் சின்னங்கள் அடங்கிய 2 பெட்டி உள்ளிட்ட 4 பெட்டிகளை இருசக்கர வாகனத்தில் தனிநபராக எடுத்துச் சென்றுள்ளார். இதை பார்த்த ஆன்லைன் உணவு டெலிவரி பாய் ஒருவர் தடுத்து நிறுத்தி தனிநபர் ஒருவர் வாக்கு பெட்டிகளை எடுத்து சென்றதால் தடுத்து நிறுத்தி அவருடைய கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனால் அப்பகுதியிலிருந்து கூடுதலாக மக்கள் கூடி தொடர்ந்து அவர்களை கேள்வி எழுப்பியபோது சரியான ஒரு பதிலை அவர் அளிக்கவில்லை. அதைத் தொடர்ந்து அந்த திமுக எதிர்கட்சியான திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு அனைவரும் வந்ததால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு நிலவியது. அதைத் தொடர்ந்து அருகில் உள்ள வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தகவல் அறித்த காவல் ஆய்வாளர் ஜாக்கம் ஜெரி என்பவர் சம்பவ இடத்தை விரைந்து வந்து அவரிடம் விசாரணை நடத்தியதில் முதற்கட்டமாக அவர் சென்னை மாநகராட்சியில் ஒரு ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் என்பது தெரிய வந்தது. முறையாக அரசு அனுமதிக்கப்பட்ட வாகனத்தில் மட்டுமே இது போன்ற வாக்குச்சாவடி பட்டியலை பாதுகாப்பாக எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் இவர் பாதுகாப்பாக எடுத்து செல்லாமல் அரசு அதிகாரிகள் அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் எடுத்து செல்லாமல் தனிநபராக ஒரு இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்றதால் அந்த இடத்தில் கூச்சல் குழப்பம் என ஒரு பெரிய ஒரு சர்ச்சை எழுந்தது. அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த காவல் ஆய்வாளரிடம் புகார் அளித்தனர். ஆனால் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததால் ஆத்திரமடைந்த திமுக, காங்கிரஸ், அமமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட எதிர்கட்சி வேட்பாளர்கள் என அனைவரும் சாலையில் அமர்ந்து நேற்று அந்த மறியலில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் சம்பவத்தை விரைந்து வந்து தேர்தல் அதிகாரிகள் சம்பவத்தை விரைந்து வந்து அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் இருந்த திமுகவுடைய எம்எல்ஏ முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன் சம்பவத்தை விரைந்து வந்து அதிகாரியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி காவல் நிலையத்தில் சென்று இந்த தனிநபராக இருசக்கர வாகனத்தில் இந்த வாக்குப்பெட்டிகளை எடுத்து சென்ற நபர் மீது ஒரு புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரின் அடிப்படையில் இந்த பகுதி மேலும் புகாரில் இந்த பகுதியில் 92வது பாகத்தில் மட்டும் மறுவாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். அதன் அடிப்படையில் தேர்தல் அதிகாரிகள் இந்த பகுதியில் மறுவாக்குப்பதிவு நடைபெறுவது குறித்து இன்று காலை 11 மணி அளவில் தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. வினோத், இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.